பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாணனுடைய அன்பு வணக்கங்கள். இந்த பக்தி பயம்ன்றத பார்த்தோம். அது வந்து ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க, லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்ட சிறப்பான செய்திகள். அதில் மனிதனுக்கு இறக்கிறதுனா ரொம்ப பயப்படுறான். உண்மையில் பார்த்தா வாழறதுக்கு தான் பயப்படணும். வாழும்போது தான் பல பிரச்சனைகள் இருக்குது. இறக்கும்போது ஒரு நிரந்தரமான அழகான நிம்மதியான உறக்கம் அது. ஆனால் அதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க, ஏன்னா அது ஃபியர் ஆஃப் அன்னோன். அப்புறம் என்ன ஆகுமோ, நம்முடைய ஆத்மான்னு சொல்கிறாங்களே அது எங்கே போகுமோ, எப்படி பாடுபடுமோ, என்ன மாதிரி சித்திரவதையெல்லாம் அனுபவிக்குமோ. நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல செய்திகளும் செய்திருக்கோம், நிறைய தீமைகளும் செய்திருக்கோம். தீமைகளுக்காக நமக்கு நரகம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி கிடைச்சா நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படிப்பட்ட பயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய, பாசம்னு சொல்லக்கூடிய, பிடிப்புன்னு சொல்லக்கூடிய, ரணானு சம்பந்தம்னு சொல்லக்கூடிய, உடலில் உறவு கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள்லையும், ரணானு சம்பந்தம்னு சொல்லக்கூடிய நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடமும் நமக்கு ஏராளமான பந்தமும் இருக்குது, பாசமும் இருக்குது. பந்தம்னு சொன்னால் கட்டுப்பாடு, கட்டி அணைக்கிறது. அந்த பந்தத்தை நம்ம வந்து விட முடியல. இது வந்து ஒரு சிறு சமாச்சாரம். இது நிரந்தரமில்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாரும் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. இங்கே தான் பிரச்சனையே வருது. இந்த மாதிரி வந்து அமைப்பு எந்த ஜாதகத்தில் இருக்கும்னா சவ்யாவ சவிய ஜாதகம்னு சொல்லி அதை வர்ணிக்கிறாங்க. சவ்யாவ சவிய ஜாதகம்னு சொன்னால் ஒரு பக்கம் சிறந்த ஆன்மீக உணவு இருக்கும், இன்னொரு பக்கம் சவ்யாவே சவிய ஜாதகம். சவிய ஜாதகம்னு சொன்னால் அதை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் தவிக்கிற நிலை இருக்கும், இரண்டாம் கட்ட நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனால தான் பல பேருக்கு இந்த மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லி வருது, மனப்புழுக்கங்கள்னு சொல்கிறது, கவலைக்குள்ளேயே ஆளாயிருப்பாங்க. நெகட்டிவ் மைண்ட் ரொம்ப வந்து உள்ளுக்குள்ளே டெப்த்தில் போயிருக்கோம். அதனுடைய ஆழம் வந்து நம்மளால் வெளியில் வர முடியாத அளவுக்கு அகப்பட்டு கொண்டு திண்டாடுவோம். இதுக்கு கரப்பாம்பூசி மெக்கானிசம்னு கூட ஒரு வர்ணிக்கிறது உண்டு. அதாவது ஒரு நல்ல அருமையான ஒரு அறையில் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நிறைய வெளிச்சம் போட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் போட்டு நல்ல தெள்ள தெளிவான ஒரு அறையில் ஒரு டப்பா நிறைய கரப்பாம்பூச்சி கொண்டு வச்சுட்டு அந்த டப்பாவை எடுத்த மாத்திரத்தில் அந்த அழகான அறை அந்த கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது. அந்த இருட்டில் சாக்கடையில் போய் ஒழிஞ்சிக்கும், குடுகுடுன்னு ஒடிப்பை. இதுதான் கரப்பாம்பூச்சி மெக்கானிசம்னு சொல்கிறோம். இது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள், மனதளவில் ரொம்ப பலகீனப்பட்ட மக்கள், ரொம்ப கவலை கொள்கிற மக்கள், வாழ்க்கையை விசாரத்திலேயே கழிக்கக்கூடிய மக்கள், நெகட்டிவ் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த எப்பவுமே எதிர்மறையான தீங்கான விஷயங்களை மனதில் போட்டு எப்பவுமே வருத்தப்படக்கூடிய மக்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அவர்களை உட்காத்தி வச்சு இந்த மாதிரி இருக்கிறது தவறு, நீ சந்தோஷமாக இருக்க பிறந்தவன், வாழ பிறந்தவன், உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கடவுள் கொடுத்துருக்காரு, உனக்கு கொடுத்துருக்கிற அளவுக்கு ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் கொடுத்தது இல்லை, எத்தனையோ கோட்டான கோட்டி மக்களுக்கு கொடுக்காத ஐஸ்வர்யங்கள்லாம் ஒன்றுண்ட இருக்குது, உன்ன மாதிரி முழுசாக கை கால்கள் நிறைய பேருக்கு இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேருக்கு கண்கள் தெரியறது இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேருக்கு காது கேட்குறது இல்லை, உன்ன மாதிரி முழு உருவம் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது இல்லை, உன்ன மாதிரி ரெண்டு வேள் சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இல்லை, உன்ன மாதிரி வீடு வாசல் பந்தம் உறவுலாம் இருக்கவங்க எத்தனையோ பேர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறு ஒரு தொகையில் உனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குற ஐஸ்வர்யத்தை நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இல்லாத ஒன்று நினச்சி வருத்தப்படும் போது தான் அதுக்கு சவ்யாவ சவ்ய ஜாதகம்னு சொல்கிறோம். இது கொடுப்பனை இல்லாத ஜாதகம் பேர். இந்த கொடுப்பனை இல்லாத ஜாதகத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கு பரிகாரமே கிடையாது. அது வந்து ஆட்டோ சஜஷன் சொல்லி நம்ம தான் நம்ம மனசை வந்து சரி பண்ணிக்கணும். இது எத்தனை ஜோசியர்கள் சொன்னாலும், எத்தனை மனோநிலை வைத்தியர்கள் பார்த்தாலும், எத்தனை சைக்காட்ரிஸ்ட் டீல் பண்ணாலும் இதை மாற்றுறது கடினம். அப்படிப்பட்டவர்கள் தாங்களாகவே மாற்றிக்கிறதுக்கு முன் வரணும். இதுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜிங்னு பேர். இந்த மனசை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும். எல்லாமே எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல கற்றுக்கணும். ஒரு விரல் போனால் நாலு விரல் இருக்குதுன்னு டான்ஸ் ஆட கற்றுக்கணும். அவர்கள் தான் வாழ்வாங்க, வாழ்கிறதுக்கு தகுதியானவர்கள். ஒரு விரல் போச்சுன்னு அடறவங்க வாழ மாட்டாங்கன்னு சித்தாந்தங்கள் சொல்கிறது. இப்படிப்பட்ட சவ்யாவ சவிஜாதகம் அமைந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த கடவுளுடைய நம்பிக்கைன்றது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கடவுள் நம்பிக்கையை குறைச்சிக்கணும், வாழ்க்கையை அதிகமாக நம்பணும், தன்னை அதிகமாக நம்பணும், உழைப்புகளை அதிகமாக நம்பணும். ரியாலிட்டி ப்ராக்மேட்டிசம் ப்ராக்டிக்கல் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைஃப்பை வந்து அவங்க உரிமையினால் தான் அவங்க வாழ்க்கையினுடைய தத்துவம் சிறப்பாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அடைகிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அப்படிப்பட்ட குறிக்கோளை அடைந்து நம்ம வந்து ஒரு சங்கல்பம் சொல்லிக்கொண்டு நான் அப்படியே வாழ்வேன்னு நமக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டால் நம்முடைய வெற்றியினுடைய அளவு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு மிக நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்குள்ளேயே உண்டு.
அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு சில சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்களில் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லிருக்கு. அந்த ஸ்லோகங்களில் மனதை வலிமைப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள்னு இருக்குது. உதாரணத்துக்கு சுதர்சன மந்திரம், ஓம் ஸ்ரீம் சா ஹா ஸ்ரா ரா உம் பட் பட்காரந்த பரபிரம்மனே நமகன்னு சொல்லி, இதெல்லாம் நீங்கள் இந்த கோயில்கள்லையும் இந்த ஆன்மீக புத்தகம் விற்கக்கூடிய கடைகள்லையும் போய் கேட்டிங்களானா கொடுப்பாங்க. அதில் ஏராளமான ஸ்லோகங்கள் இப்படிப்பட்டது சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம சொல்லி பழகினா நமக்குள்ளே ஒரு ஆற்றல் பெருகிறதுக்கும், மன வலிமை பெருகிறதுக்கும், மனத்தில் திடமான நம்பிக்கை இருக்கிறதுக்கும், சரியான டைரெக்ஷனில் மனம் செல்கிறதுக்கும், பாசிட்டிவ் சார்ஜிங் இருக்கிறதுக்கும், இதனால் நம்ம வாழ்க்கையை முன்படுறதுக்கும் நிறைய உண்டாகும். சிந்தா சமம் நாஸ்தி சரீர தோஷம்னு சொல்லுவாங்க. யார் ஒருவருக்கு மனம் பலவீனமாக இருக்கும் அவங்களுக்கு தான் உடல் பலவீனமாக இருக்கும். இதுதான் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, அண்ட் ஹெல்த்தி பாடி கேரிஸ் அண்ட் ஹெல்த்தி மைண்டுன்னு சொல்லுவாங்க. உடல்நிலை உங்களுக்கு சரியாக இருந்தால் தான் அதில் மனநிலை உங்களுக்கு சரியாக அமையும்னு சொல்கிறாங்க. இது வைஸ் வர்சா, மனநிலை நல்லா இருக்கவங்களுக்கு நல்ல உடல்நிலை இருக்கும். அதனால் இந்த கவலையை மாதிரி உடம்பை உழுக்கிற விஷயம் வேறு எதுவும் கிடையாது. நெகட்டிவ் திங்கிங் மாதிரி உடலை உழுக்கக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. நாம் வாழ பிறந்தவர்கள் வாழ்ந்தே தீர்வோம்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஒரு படி கூடுதலாக சொல்லணும்னா கடவுள்கிட்ட நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், உன்னாலே நான் அழ வைக்க முடியாது, நான் எப்போவுமே சிரிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ளே ஏற்பட்டால் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க தேவையில்லை, கோயில்களுக்கு போய் நீங்கள் யாசிக்க வேண்டிய தேவையில்லை, வைத்தியம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் செம்மனாகவும் அழகாகவும் சீராகவும் சிறப்பாகவும் எதிர்காலத்தில் நீங்கள் அழகான வீர நடை போட்டு செல்கிறதுக்கு அது வாய்ப்புள்ளதாக இருக்கும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு திறமைகள் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, வாழ்க்கையினுடைய தரங்கள் ஓரளவுக்கு நியாயமானதாக இருக்குது. இதெல்லாம் மறந்துட்டு வாழறவங்க வந்து அன்புரொடக்டிவ்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்னு கூட வர்ணிக்கலாம். இந்த சொசைட்டிக்கு அவங்க வந்து தீங்கானவர்கள். அவர்கள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் மனித இனத்தினுடைய வளர்ச்சியும் இந்த நாட்டினுடைய எக்கானமியும் குறைஞ்சி போகும். அதனால் உங்களை உத்தேசம் மட்டுமல்லாமல் உங்களை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டினுடைய மக்களை எண்ணியாவது நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளணும். இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.